11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. Win, 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 Ashwin Sweets. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். கொரியன் ஃபேஷியல். கொரியன் ஃபேஷியல்னா என்ன, எப்படி இது இவ்வளோ வெள்ளையாக்குது, கொரியன் ஃபேஷியல் பண்ணால் நம்மளும் கொரியக்காரங்க மாதிரி அவ்வளோ வெள்ளையாக ப்ரிட்டியாக கிளியர் ஸ்கின்னாக வந்துருவோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கொரியன் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயோ இல்லை கொரியன் ஃபேஷியல் கிட்ஸ்லேயோ மூணு மேஜர் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். முதல்ல மக்வாட் எக்ஸ்ட்ராக்ட். மக்வாட்டுங்கிறது ஒரு விதமான ஹேர்பல்னு சொல்லலாம். இது சில பேர் குக்கிங்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட், ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், அதாவது பழைய சோறு தண்ணி இல்லைனா வடித்த தண்ணி அப்படின்னு சொல்லலாம். மூணாவதா பேம்பு எக்ஸ்ட்ராக்ட். பேம்பு எக்ஸ்ட்ராக்ட்னா எலசாக இருக்கிற மூங்கில் உள்ள மூங்கில் சோறுங்கிறது வரத்துக்கு முன்னாடி மூங்கில் தண்ணின்னு ஒன்று இருக்கும், அந்த தண்ணியோட எக்ஸ்ட்ராக்டை தான் பேம்பு எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதை நம்ம குடித்தாலே நமக்கு நிறைய ஆரோக்கியம் தரும். இதை ஃபேஷியல் கிட்லேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது மூணு தான் மேஜராக அவங்களோட கிட்ஸில் இருக்குது. இந்த ஃபேஷியல் கிட்டை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஃபேஷியல்னால் அஞ்சு ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்க்ரப்பிங் பண்ணுவாங்க, அப்புறமா ஸ்டீம் எடுத்துட்டு மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வைப்பிங் பண்ணிட்டு லாஸ்டா சீரம் போடுவாங்க. இதுதான் பேசிக் ஃபேஷியல் மெத்தடா இருந்துச்சு. ஆனா கொரியன் ஃபேஷியல்ல இத்தனை ஸ்டெப் இருக்காது, நாலே ஸ்டெப் தான் இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளீன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் எடுத்துட்டு மாஸ்க் போட்டுட்டு, மாஸ்கில் ஐக்குன்னு தனியாக மாஸ்க் இருக்கும், அந்த மாஸ்கையும் போட்டுட்டு ஐ பேட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்டு யூஸ் பண்ணி நல்லா தூங்க விட்டுருவாங்க. ஓவர் நைட்டு தூங்க மாட்டாங்க, ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி தூங்குவாங்க. இப்படி தூங்கி எந்திரிக்கிறதுனால ஃபேஸ் எங்கேயுமே அசையாமல் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்குது. இப்படி உள்வாங்கிறதுனால அவங்க ஃபேஸ் இன்னும் பிரைட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கொரியன் ஃபேஷியல் எவ்வளோ நேச்சுரல் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபுட் ஐட்டமும் ரொம்ப நேச்சுரல் ஓரியன்டாக இருக்குமா. கொரியன்ஸ் எப்போவுமே வேக வச்ச ஃபுட்டும் ஃப்ரெஷ் காய்கறிகளும் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். அதாவது அவங்க வறுத்து எண்ணெயில் பொறிச்ச எந்த உணவும் சாப்பிட மாட்டாங்களாம். கத்திரிக்காய், முள்ளங்கி, பாவக்காய்ன்னு எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிட்டு பழகியிருக்காங்க. அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு பவுல் சூப் இல்லைனா கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ், மதியானம் கொஞ்சம் ரைஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்களாம். பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க உட்காந்து ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றாங்க, நிறைய வறுத்த உணவுகள் சாப்பிட்றாங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஏளனமாக தான் பார்ப்பாங்களாம் அந்த ஊரில். அவங்க ஊரில் ஃபுட்டில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் அவ்வளோ அழகாக இருக்குது போல இருக்கு. ஸோ கொரியன்ஸ் மாதிரி நம்மளும் வறுத்த உணவுகள் எதுவும் சாப்பிடாமல் வேக வச்ச உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும், நம்ம ஸ்கின்னும் க்ளோவ் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கொரியன் ஃபேஷியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. Win, 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 Ashwin Sweets. சுவை என்று முதல் அல்லவா. Ashwins இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எந்த ஏஜ்ல என்னென்ன அந்த குழந்தை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அதை கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு தே ஷுட் ஆல்சோ மானிட்டர் தட். கழுத்து நிற்கிற டைமில் அப்படி இப்படி சத்தம் பண்ணோம். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேனா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி கேக் கட் பண்ணி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதை நம்ம மைல்ஸ்டோனாக வச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த குழந்தை ஒரு வார்த்தையாவது சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு, செல்ஃப் இன்ஜூரியஸாக இருக்கா, அதனால அந்த குழந்தைக்கு காயம்லாம் ஜாஸ்தி ஆகுது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின்ல ஏதாவது இஇஜியில அப்னார்மாலிட்டிஸ் இருக்கலாம். இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருந்து அவங்களே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் பத்தி புக் எழுதி அந்த மாதிரி ஆர்ட் கேலரி எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க.